அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு விஜயன் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வரலாற்றோட இன்னொரு பக்கத்தை திருப்பி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க கோவில் எங்கே அமைந்திருக்குன்னா, விசலூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. இந்த விசலூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரனூர்லேருந்து 14 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கீரனூர் எங்கே இருக்குன்னா, திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவில் இருக்குது. நீங்கள் திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா இந்த விசலூருக்கு 42 கிலோமீட்டர், புதுக்கோட்டையிலேருந்து வந்தீங்கன்னா இந்த விசலூருக்கு 30 கிலோமீட்டர். வாங்க பேசிக்கிட்டே அந்த கோயிலை பார்க்கலாம், அதோட வரலாற்றை பார்க்கலாம். இது வந்து ஒரு கற்றளி கோயில். கோயிலுக்கு முன்னாடி வந்து யாழி இருக்குது, சிங்கமுக யாழி, ஒரு அருமையான சிலை. கருங்கல்களால் கட்டப்பட்ட கோயில் தான் கற்றளி கோயில். நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த சிலை வந்து இந்த கோயிலை கட்டின மன்னருடைய சிலையாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற கொடிமரம், ரொம்ப அழகான கோவில், அமைதியான கோவில். வருத்தம் என்னென்னா, இங்கே எந்த பூஜையும் நடக்கலை. நடக்கலை மீனிங் கண்டினியூஸாக நடக்கலை, அதாவது இந்த 6 கால பூஜை, 5 கால பூஜை இதெல்லாம் நடக்கலை. ஏதோ 1 கால பூஜை மட்டும் நடக்குது. நாங்கள் போனப்போ கோயிலில் யாருமே கிடையாது. இது பலிபீடத்தில் இருக்கிற நந்தி. இந்த நந்தியின் கழுத்தில் இருக்கிற சலங்கையை பாருங்கள், எவ்வளோ உண்ணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. அதை விட இன்னொரு விஷயம், அந்த நந்திக்கு போர்த்தியிருக்கிற துண்டு கூட இந்த சிற்பத்தில் தெரியுது, அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழகான கோவில். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பராந்தக சோழன் அப்படின்னு ஒரு சோழ மன்னர் கட்டியிருக்கார். ரைட்டா, இந்த கோயிலில் எக்கச்சக்கமான கல்வெட்டு இருக்குது. அதாவது மொத்தம் இது வரைக்கும் 18 கல்வெட்டுகள் இந்த கோவில்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப வியக்கத்தக்க ஒரு வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு கோவில் இது. நம்ம எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்க்கணும். நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் போய் பார்த்தா தான் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் ஒரு ஆன்மீக ரீதியில் பார்க்காம, நம்மளுடைய தமிழர்களுடைய கட்டடக்கலைக்கு ஒரு உதாரணமாக நினச்சி போய் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் அங்கே இருக்கிற கல்வெட்டுகள், இந்த கல்வெட்டுகளில் நிறைய குறிப்புகள்லாம் இருக்குது. நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். அந்த காலத்து தமிழில் எழுதியிருக்கு. இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்ச குறிப்புகள்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகே ஃபைன், இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னா, முதலாம் பராந்தக சோழன்னு சொன்னேன். ஃபைன், இந்த முதலாம் பராந்தக சோழன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்ய சோழன் அவருடைய பையன். இந்த ஆதித்ய சோழன் யார், விஜயாலய சோழனுடைய பையன். ஸோ இந்த பராந்தக சோழனுக்கு விஜயாலய சோழன் வந்து தாத்தா, ஒரு மிகப்பெரிய சோழர் குடும்பத்திலேருந்து வந்திருக்கார். இந்த விஜயாலய சோழன் யார் அப்படின்னா, விஜயாலய சோழன் தான் அந்த சோழர்களின் எழுச்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கல் தூண்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இது நவகிரகம், எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஃபைன். ஸோ இந்த முதலாம் பராந்தக சோழன் வந்து, இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோப்பரகேசரி வர்மன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. பொன்னியின் செல்வன் படித்தவங்க இல்லை படிச்சிட்ருக்கவங்களுக்கு இந்த முதலாம் பராந்தக சோழனை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கேரக்டர் பொன்னியின் செல்வனில் வருது. ஓகே ஃபைன், இந்த முதலாம் பராந்தக சோழன் வந்து ரொம்ப குறுகிய காலத்திலே வந்து நல்ல ஒரு பெயர் பெற்றுட்டாரு. நிறைய பட்டங்கள், நிறையா ஆட்சியை கைப்பற்றிருக்காரு. ஓகே, ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். இந்த தெய்வத்தினுடைய பெயர், அதாவது சிவனுடைய பெயர், மார்க்கபுரீஸ்வரர். ரைட்டா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதா சிவலிங்கம், ஆவுடை இருக்குது, சிவலிங்கம் இருக்குது. ரொம்ப சின்ன லிங்கம் தான், பெருசு இல்லை. இது அந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி இருக்கிற இடம், முற்றிலுமே கல்லால் ஆன இடம்தான். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சிவனுடைய பெயர் மார்க்கபுரீஸ்வரர். இங்கே இருக்க கல்வெட்டுகள், சோழர் காலத்து கல்வெட்டு, பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, வாசுகீஸ்வர முடைய மகாதேவர் அப்படின்னு எழுதியிருக்காங்க இந்த சிவனுடைய பெயர். ரைட்டா, அதே மாதிரி பாண்டியர்களுடைய கல்வெட்டில் இன்னொரு பேரும் எழுதியிருக்கு. அது என்னென்னா, வரது கசுரமுடைய நாயனார். பாருங்கள், இதை படிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். வரது கசுரமுடைய நாயனார் அப்படின்னு பாண்டியர்களுடைய கல்வெட்டில் எழுதியிருக்கு. ரைட்டா ஃபைன். ஸோ இந்த கல்வெட்டில் நிறைய குறிப்புகள் அங்கங்கே இருக்குது. அந்த குறிப்பெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதலாம் பராந்தக சோழனை பற்றி ஒரு சின்ன குறிப்பை சொல்லிடுறேன். இந்த முதலாம் பராந்தக சோழன் வந்து
தன்னுடைய ஆட்சி காலம் ஆரம்பித்த 3 ஆண்டுகள்லேயே மதுரையில் போய் பாண்டியனை வென்றார். அதனால் இவருக்கு வந்து மதுரை கொண்ட சோழன் அப்படின்னு ஒரு பட்டமும் இருக்குது. இந்த பெயரும் இந்த குறிப்பும் கூட பொன்னியின் செல்வனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொன்னியின் செல்வன் தெரிஞ்சவங்க படித்து பாருங்கள், படிக்காதவங்க படிங்க, படித்தவங்க கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். இந்த முதலாம் பராந்தக சோழன் அதில் வருவார். இவர் வந்து இந்த பழவேட்டரையர்களுடைய நெருங்கிய நண்பராக இருப்பார். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தரேன். இந்த கோயிலில் நான் எங்கேயும் பார்க்காத ஒரு சிலை, வேறு எந்தமே நான் பார்க்க எந்த கோயிலையும் பார்க்காத ஒரு சிலை இங்கே இருக்குது, அதுதான் இந்த சிலை. இந்த சிலைக்கு பேர் ஜேஷ்டா தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, ஒரு காகத்தினுடைய சிற்பம் இருக்குது. இது என்ன தெய்வம், இது எதுக்காக இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்னு, ஆனால் என்னால் அந்த குறிப்பை எடுக்க முடியலை. ஓகே, இப்போது இங்கே நான் சொன்னேன் மொத்தம் 18 கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு. ஒவ்வொன்றும் ஒரு காலத்தை சேர்ந்தவை. உதாரணத்துக்கு ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டு இங்கே இருக்குது, குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டு இருக்குது, பாண்டிய மன்னர்கள் காலத்து கல்வெட்டு இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, விசலூர் அழியாதான் குடும்பம் அப்படின்னு ஒரு குடும்பம் வந்து இந்த கோயிலுக்கு தங்களுடைய நிலத்தை எழுதி வைத்திருக்கின்றனர் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது, ரைட்டா? அதே மாதிரி ஜடவர்ம பாண்டியன் அவருடைய கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விசலூர் கோயிலுக்கு சொந்தமான இடம் வந்து குடுமியான் மலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமியான் மலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு சிவன் கோயில் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸான கோயில். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் இன்னும் அங்கே போகலை, இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், ஆனால் அந்த டைமில் நான் அந்த வ்ளாகிங்லாம் பண்ணலை. இப்போ இந்த வீடியோ போடுறதுக்காக மெனக்கெட்டு நான் ஒரு நாள் போகிறேன். அந்த கோயிலுக்கு இந்த விசலூர் கோவிலேருந்து நிலம் எழுதி கொடுத்ததாக ஒரு குறிப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குறிப்புகள், மொத்தம் 18 கல்வெட்டுகள் சொன்னேன் இல்லையா, ஆங்காங்கே இருக்குது. இப்போ தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்கல. சமீப காலத்தில் தான் தொல்லியல் துறை வந்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் அந்த கல்வெட்டை வந்து அங்கே வச்சுருக்காங்க. சுண்ணாம்பு கலவை அந்தளவுக்கு இல்லை, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அழகாக ரொம்ப நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு கோவில், நம்ம நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு கோவில். அனாதே அணிக்குது இன்றைக்கி. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஆடு புலி ஆட்டம் ஆடுவாங்க மன்னர்கள் அந்த காலத்தில் கோவிலுக்கு வரும்போது விளையாடுறதுக்காக போட்டு வச்ச அந்த ஆடு புலி ஆட்டம் ஆடுற இடம் தான். ஸோ அப்படியே அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு குட்டி வரலாறு இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இந்த கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஆலடி கருப்ப சுவாமி அப்படின்னு ஒரு கருப்பர் கோயில் இருக்குது, ரைட்டா? இந்த பில்டிங்கெல்லாம் புதுசாக தான் இருக்குது, ஆனால் இந்த கோயிலுக்கும் நம்மளுடைய மார்கபுரீஸ்வரர் அந்த சிவன் கோயிலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றது எனக்கு இங்கே உள்ள சிலைகளை பார்த்தா தெரிஞ்சுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த யானையினுடைய சிலை ரொம்ப பழைய சிலை, முற்றிலுமே கல்லால் செய்யப்பட்டது, ஒரே கல்லால் செய்யப்பட்ட சிலை. எவ்வளோ நுட்பமாக நுணுக்கமாக இருக்குது பாருங்கள். அந்த யானையினுடைய மேலே மணி தொங்கு தான், அந்த மணியை கூட அவ்வளோ நுட்பமாக அங்கே செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த துண்டையும் செதுக்கியிருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த யானைக்கும் அந்த கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு குறிப்பு ஒன்று எனக்கு கிடச்சிது, என்னென்னா, இப்போது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்தில் தான், அந்த ஆலமரத்துக்கு அடியில் கல்லர்கள், எல்லாருக்கும் தெரியும் கல்லர்கள், அந்த கல்லர்கள் வந்து ஒரு காலத்தில் இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் உட்காந்து அவங்க அடுத்து எங்கேயாவது திருடுறதுக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது நிகழ்வு ஏற்பட்டுறதுலோ அந்த நிகழ்வை கூடி ஆலோசிக்கிற இடமாக இந்த ஆலமரம் இருந்திருக்கு. ஸோ இதுவும் வரலாற்றில் மிக முக்கியமான இடம். இந்த நீங்கள் பார்த்துட்ருக்க மணியெல்லாம் வந்து அந்த கருப்பருக்கு மக்கள் நேர்த்தி கடன் செலுத்தினு கட்டின மணி, கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 மணிகள் கட்டியிருக்காங்க இந்த இடத்துல. இந்த குளம் பின்னாடி இருக்க குளம் வந்து அந்த சிவனுடைய குளம், அங்கேருந்து தான் நீர் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், கூட்டம் இல்லை. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். இதுதான் நான் சொன்ன அந்த ஆலமரம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வரலாற்று நிகழ்வோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.